Hi guys, welcome back to Aloe's Beauty Channel. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஹேர் growth-க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் முடி லெங்தியா அடர்த்தியா ரொம்ப ஷைனிங்கா வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான ஹேர் மாஸ்க் தான் இது. நம்மள நிறைய பேருக்கு முடி ரொம்ப தின்னா இருக்கும். தலை வாரும்போது முடி ஈஸியாக உடையும். முடிக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்கும். அவங்கெல்லாம் இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது முடி உடையிறது ரொம்பவே குறையும். முடியோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகரிக்கும். முடி அடர்த்தியாகவும் வளரும். நம்ம இப்போ பண்ண போகிற ஹேர் மாஸ்கில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற பொருள் தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால நம்ம ஹேருக்கு நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும், முடி வளர்ச்சியும் அதிகரிக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் மாஸ்க்கு தேவையான பொருள் என்னென்னா, ஃபஸ்ட் நான் முட்டை எடுத்திருக்கேன், ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். என் முடி லாங்காக இருக்கும், அதனால் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். உங்கள் முடி ஷார்ட்டாக இருந்ததுனால் ஒரு முட்டை எடுத்துக்கங்க. முட்டையில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நம்ம ஹேரை ஸ்மூத் அண்ட் சில்கியாக வச்சுக்கும். முடியில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாத்தையுமே இதை க்யூர் பண்ணும். நம்மளோட முடியோட வேர்க்கு போயிட்டு நம்ம முடி வளர்ச்சி நல்லா தூண்டும், முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். இதில் நிறைய விட்டமின் ஏ, விட்டமின் இ அண்ட் பயோட்டின் நிறைய இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். செகண்ட் வந்து அலோவெராஜல் எடுத்திருக்கேன். அலோவெராஜலும் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட உடலோட சூட்டெல்லாம் தணிச்சு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதை நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண அலோவெராஜல். இந்த அலோவெராஜல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அலோவெராஜல். இதுவுமே நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக வச்சுக்கும். இது வந்து நம்ம உடம்புல உள்ள சூட்டை தணிச்சு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இன்னும் நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து அலோவெராஜலில் இருக்குது. தேர்டு வந்து ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த ஆயில் ஆன்லைன் ஸ்டோர்லேயே கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இந்த ஆயில் வந்து நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், ஹேரை வந்து நல்லா அடர்த்தியாக வளர வைக்கும், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடும், நம்ம ஸ்கால்பை சுத்தமாகவும் நம்ம ஹேரை வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கும். இதுலேயும் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் முட்டையோட ஸ்மெல்லை வந்து இது கம்மி பண்ணும். இப்போ நான் ஒரு க்ளீனான பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையில் வந்து நிறைய சத்து இருக்குது, ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். வெறும் முட்டையை மட்டும் நீங்கள் போட்டு குளிச்சிங்கனாவே உங்கள் ஹேர் நல்லா ஸ்மூத் ஆகிடும். அந்தளவுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. நான் எக்கோட மஞ்சள் கருவும் எடுத்துக்கிறேன். சில பேர் மஞ்சள் கருவு எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா நிறைய ஸ்மெல் வரனால எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி உள்ளவங்க நீங்கள் ஒயிட் மட்டும் எடுத்துக்கங்க. மஞ்சள் கரு ஏன் எடுத்துக்கணும்னா, அந்த மஞ்சள் கரு நம்ம ஹேரை வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணும். நான் அதனால தான் மஞ்சள் எடுத்துக்கிறேன். நீங்கள் மஞ்சள் கரு போட்டிங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ணுவோம், உங்கள் ஹேர் வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும், நீங்களே பார்ப்பீங்க. செகண்ட் வந்து நான் அலோவெராஜல் எடுத்திருக்கேன். அலோவெராஜல் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. நல்ல 5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது ஃப்ரெஷ்ஷான அலோவெராஜல். நம்ம ஃப்ரெஷ்ஷான அலோவெராஜல் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து கடையில் விற்கிற அலோவெராஜலில் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால் நான் வந்து ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில். இது வந்து ஒரு 5 to 6 drops போடுங்க, அதுவே போதும். இந்த ஆயில் நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் முட்டையோட ஸ்மெல்லையும் கம்மி பண்ணும். முட்டையோட ஸ்மெல் ஹெவியாக இருக்கும், இந்த ஆயில் போடுறதுனால ஸ்மெல் வந்து நல்லாவே கம்மியாயிடும். இப்போது இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஈக்குவலாக மிக்ஸ் ஆகணும், அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இதை ஸ்மூனால் மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் ஒரு ஹேண்ட் பிளெண்டர் இருந்ததுன்னா அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மூணுமே ஈக்குவலாக பிளெண்ட் ஆகும். இது மூணுமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட ஹேரை வந்து நல்லா வளர செய்யும். முட்டையில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஆலோவெரா வந்து நம்ம ஹேருக்கு வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைன் கொடுக்கும். ரோஸ்மெரி ஆயில் நம்மளோட ஹேர் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணும். இது மூணுமே இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் வீக்லி 2 times குளிச்சு பாருங்களேன், செம்ம ரிசல்ட் கொடுக்கும். நம்மளோட ஹேர் வந்து ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும். நீங்கள் 2 weeks நல்ல டிஃப்ரெண்ட் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. சில பேருக்கு ரொம்ப வறண்டு போயிருக்கும் ஹேரில், அவங்களாம் இதை போட்டு குளிச்சிங்கன்னா செம்ம ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்குங்க. நீங்களே அதை ரிசல்ட் நீங்களே பார்ப்பீங்க. இந்த ஹேர் மாஸ்க் எனக்கு செம்ம ரிசல்ட் கொடுத்துச்சு. இந்த ஹேர் மாஸ்க்கை எப்படி தலையில் அப்ளை பண்ணணும்னா, முத நாளே ஹேர் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் ஹேரில் உள்ள ஏதாவது அழுக்கு இருந்ததுனா கூட ரிமூவ் ஆகிடும். மறுநாள் வந்து இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணி தலையில் ஊற வச்சுட்டு ஒரு 1 hour விட்டுருங்க. அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு போட்டு குளிச்சிருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் ஹேர் வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைனியாக இருக்கும். ஏன் நான் ஷாம்பு போட சொல்கிறேன்னா, இதில் வந்து முட்டையில் ஸ்மெல் வரும் இல்லையா, அது போகிறதுக்காக தான் நான் ஷாம்பு போட சொல்கிறேன். அதனால் மைல்டு ஷாம்பை போட்டு குளிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் வீக்லி 2 times பண்ணி பாருங்களேன், செம்ம ரிசல்ட் கிடைக்கும், நீங்களே அதை பார்ப்பீங்க. என் முடி வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் சில்கியான காரணமே இந்த எக் மாஸ்க் போட்டு குளிச்சதுனால தான். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ரிசல்ட் தரும். இப்போ வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை என் தலையில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஹேரோட ரூட்டில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள்.
ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுங்க ஹேருக்கு. இந்த மசாஜ் கொடுக்குறதுனால நம்ம அப்ளை பண்ண எல்லாமே வந்து ஹேரோட ஸ்கால்ப் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் லைட்டாக ஜென்டில் மசாஜ் கொடுங்க. இப்போ நான் ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், என் ஹேரை செம்ம ஸ்மூத் அண்ட் சில்க்கியாக இருந்தது. இதை நீங்கள் 2 weeks ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேர் உங்களுக்கும் கிடைக்கும், லாங்காக இந்த மாதிரி ஷைனிங்காக. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.